ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் இன்றைக்கி கிராஃப்டி ஃபுட்டில் மஷ்ரூம் தசை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சாப் பண்ண வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு குடமிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொத்து நெக்ஸ்ட்டு சாப் பண்ண பட்டன் மஷ்ரூம் டுவெல் பீசஸ் எடுத்துருக்கோங்க பட்டர் டொமேட்டோ சாஸ் சால்ட்டு இந்த தோசைக்கு அரைக்க வேண்டிய மசாலா எட்டு பல் பூண்டு இஞ்சி மூணு துண்டு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு மிளகு ஒரு ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாத்தையும் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க நெக்ஸ்ட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மஷ்ரூம் மசாலா போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்தது கேப்சிகமும் மஷ்ரூமும் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டுக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா அஞ்சு தோசைக்கு வருங்க மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க கமகமான வாசனையும் வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு நான் தோசை பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க தவாயில் தோசை ஊற்றிக்கலாம் திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஊற்றிக்கலாங்க கேஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க அப்போ தான் தோசை கிறிஸ்பியாகவும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலே இருக்க தோசை மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு தோசையை ஆஃபாக கட் பண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் மசாலாவை போட்டுக்கலாங்க போட்டு எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அடுத்த பாதியில் ஆஃப் பட்டரும் ஆஃப் டொமேட்டோ சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க தோசை வெந்த பிறகு ஃபோல்டு பண்ணிக்கலாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே ப்ரிப்ரேஷன்ல நெக்ஸ்ட் தோசை ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்க இருந்து சின்னவங்களை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தோசைனாவே எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப ஃபேவரேட்டுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மஷ்ரூம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட சுட சுட சர்வ் பண்ணிடலாங்க இதை சாப்பிடவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க சூப்பாக இருந்துச்சு இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்